ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது டிசம்பர் மாதம், இந்த வருடத்தோட கடைசி மாதம். ஸோ இப்போ ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்கலாமா வேண்டாமான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ இதை பற்றி ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் பைக்கோ அல்லது காரோ வாங்காதீங்க, வெயிட் பண்ணி புது வருடம் வந்த பிறகு ஜனவரி மாதத்தில் பைக்கோ அல்லது காரோ வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜனவரி மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, இந்த மாதமே அதாவது டிசம்பர் மாதமே பைக்கோ அல்லது காரோ வாங்கிக்கோங்க, நமக்கு நிறைய லாபம் வரும் சொல்லி நம்மள குழப்பி விட்டுருவாங்க. சோ இந்த வீடியோல டிசம்பர் மாதம் பைக்கோ அல்லது காரோ வாங்கலாமா வேண்டாமான்னு பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். பொதுவா டிசம்பர் மாதத்துல ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்குறோம்னா அதுல நமக்கு நன்மைகளும் இருக்கு, தீமைகளும் இருக்கு. சரி, எந்தெந்த விஷயங்கள் நமக்கு நன்மைகள்னு பார்ப்போம். முதல் நன்மை, டிசம்பர் மாதம் பைக்கோ அல்லது காரோ வாங்குறோம்னா நிறைய தள்ளுபடி மற்றும் டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் பண்ணி தருவாங்க. காரணம் என்னன்னா, ஏப்ரல் 1 தேதி 2020க்கு அப்புறம் BS4 வாகனங்களை விற்பனை பண்ண கூடாது. சோ பழைய ஸ்டாக்கான BS4 வாகனங்களை ஏப்ரல் 2020க்குள்ள வித்து தீரணும் அப்படின்றதுக்காக BS4 வாகனங்களுக்கு நிறைய ஆஃபர் பண்ணி தருவாங்க. ஒரு சில டீலர்கள் ஆஃபர் தராம நீங்க வாங்க போற பைக் அல்லது காருக்கு ஏத்த மாதிரி ஒரு சில ஆக்சசரிஸ் ஃப்ரீயா தருவாங்க, இல்லனா ஒரு சில டீலர்கள் வாரண்டி மற்றும் இன்சூரன்ஸ் காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க. முக்கியமா பெரும்பாலான டீலர்ஷிப்ல குறைந்த முன்பணத்தோட குறைந்தபட்ச வட்டி விகிதத்துல EMI வசதி பண்ணி தருவாங்க. இரண்டாவது நன்மையா, நீங்க வாங்க போற BS4 பைக் அல்லது காரோட விலை BS6 பைக் அல்லது காரை விட ஓரளவுக்கு குறைவா இருக்கும். மூணாவது முக்கியமான நன்மை என்னன்னா, டிசம்பர் மாதத்துல கொடுக்கிற எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு பழைய பைக் இருக்குது, அந்த பைக்கை நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண விருப்பப்படுறீங்க, அந்த பைக்கை 2015 வாங்கினதா வச்சுக்குவோம். இப்போ அந்த பைக்கை டிசம்பர் மாதம் அதாவது இந்த மாதம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா அந்த பைக்கை 5 பழைய பைக்கா மதிப்பிடுவாங்க. ஒருவேளை அந்த பைக்கை அடுத்த வருடம் ஜனவரி மாதம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா 6 பழைய பைக்கா மதிப்பிடுவாங்க. சோ ஒரு வருடம் அந்த பைக்கோட மதிப்பு குறைஞ்சிடும். சோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரை பயன்படுத்திக்க விருப்பப்பட்டீங்கன்னா டிசம்பர் மாதம் அதாவது இந்த மாதம் தான் சிறந்தது. இந்த விஷயங்கள் தான் டிசம்பர் மாதத்துல பைக் அல்லது காரை வாங்கும் போது இருக்கிற நன்மைகள். சரி, டிசம்பர் மாதம் பைக்கோ அல்லது காரோ வாங்கினோம்னா இவ்வளவு நன்மைகள் இருக்கு, அப்படி இருந்தும் ஏன் பெரும்பாலான ஆட்டோமொபைல் கம்பெனிகளுடைய விற்பனை டிசம்பர் மாதம் மந்தமா இருக்கு? அதுக்கு காரணம் என்னன்னா, டிசம்பர் மாதம் பைக்கோ அல்லது காரோ வாங்க போறீங்கன்னா அதுல தீமைகளும் இருக்கு. முதல் விஷயம், நீங்க வாங்க போற பைக் அல்லது காரோட ரீசேல் வேல்யூ குறையும். என்னதான் புதிய பைக் அல்லது காரை இந்த வருடத்தோட கடைசி மாதம் அதாவது இந்த மாதம் எடுத்தாலும் அந்த பைக் அல்லது காரை 2019 வாகனமா தான் மதிப்பிடுவாங்க. இதனால பிற்காலத்துல நீங்க வாங்கின அந்த பைக் அல்லது காரை விற்க போறீங்கன்னா ஒரு வருடம் அந்த வாகனத்தோட மதிப்பு குறையும். இரண்டாவது டிராபேக் என்னன்னா, நீங்க வாங்க போற பைக் அல்லது காரை 2020க்கு ஏத்த மாதிரி அப்டேட் பண்ணி விடும்போது புதிய கலர் ஸ்கீம் வரலாம், இல்லனா ஒரு சில கிராபிக்ஸ் டிசைன் மாறலாம். சோ நீங்க அந்த பைக் அல்லது காரை இந்த மாதமே எடுக்கிறதால பழைய டிசைன்ல தான் இருக்கும். இது ஒரு பெரிய டிராபேக் இல்ல, இருந்தாலும் பெரும்பாலான பேர் இதை கன்சிடர் பண்றாங்க. இந்த விஷயங்கள் தான் டிசம்பர் மாதத்துல பைக் அல்லது கார் வாங்கும் போது இருக்கிற குறைகள். சரி, கடைசியா டிசம்பர் மாதம் பைக் அல்லது காரை வாங்கலாமா வேண்டாமா என்ன கேட்டீங்கன்னா, நீங்க வாங்க போற புதிய பைக் அல்லது காரை பிற்காலத்துல விற்க போறது இல்ல, நான் வாங்குறதை ஓட்டி அனுபவிக்கிறதுக்காக தான், எனக்கு அந்த பைக் அல்லது காரோட ரீசேல் வேல்யூ பிரச்சனை இல்லைன்னா தாராளமா இந்த மாதமே நீங்க வாங்கலாம். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரை பயன்படுத்தி தான் நீங்க புதிய பைக் அல்லது காரை வாங்க போறீங்கன்னா இந்த மாதமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குறது தான் நல்லது. இல்ல ப்ரோ, நான் வாங்க போற பைக் அல்லது காரை பின்னாடி விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, எனக்கு ரீசேல் வேல்யூ ரொம்ப முக்கியம், அதே மாதிரி நான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல பைக் அல்லது காரை வாங்கல, எனக்கு பிரைஸும் பிரச்சனை கிடையாதுன்னா கண்டிப்பா நீங்க ஜனவரி மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்குறது தான் சிறந்த தேர்வா இருக்கும். நன்றி.